நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எந்த ஸ்கூலில் படிக்கிறோன்னு முக்கியம் இல்லை, நல்லா புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கும்போதே சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கல் நாலேஜ் வளர்த்துக்கோங்க, இன்னோவேட்டிவாக இருங்க, நியூ டெக்னிக் அப்ளை பண்ணுங்கள். நிறைய சந்தர்ப்பம் நமக்கு நிறைய வாய்ப்புகளும் இந்த தொழில்நுட்பமும் இருக்குது, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நாங்கள் கற்றுக்கிட்டது சந்திரயான் 2 லேண்டிங்கில் ஃபெயிலியரை பார்த்து பயப்படக்கூடாது, முயற்சி தான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபெயிலியர்லேருந்து நம்ம கற்றுக்கணும், அதுக்கப்புறம் கடின உழைப்பு வேணும். இது ரெண்டு இருந்துச்சுன்னா சக்ஸஸ் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. இதை தான் நாங்கள் சந்திரயான் 3 டீமில் பண்ணோம். எங்களோட ஒரே நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா லேண்டரையும் ரோவரையும் தரையிறக்கிறது நிலாவில், அதுதான் ஒரே ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கு என்னென்ன தேவையோ டிசைனை ஸ்ட்ரென்தன் பண்ணோம், நிறைய டெஸ்ட் பண்ணோம். அதாவது அந்த டெஸ்ட் எப்படின்னா பெரிய சவாலான டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட் வந்து நம்ம பூமியில் பூமிக்கும் நிலவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த நிலாவுக்கு ஏற்ற கண்டிஷனுக்கு பூமியில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட்டு தான் எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அதை லேண்டிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 23 ஆகஸ்ட் வந்து நம்ம லேண்டரையும் ரோவரையும் தரையிறக்கணும், நம்ம இந்தியா 4th கண்ட்ரியாக அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா கடின உழைப்பு விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வரலும் அந்த விடாமுயற்சி இருக்கணும், ஏன்னா லைஃப்பில் நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஆனால் முயற்சி மட்டும் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு கல்லூரியிலேருந்து வெளியில் வந்தவுடனே நமக்கு டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கணும், அப்போ தான் நம்ம பெரிய கோலை அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி எந்த வேலை நீங்கள் செஞ்சீங்கனாலும் முழு ஈடுபாடோட செய்யுங்க, எந்த துறையில் இருந்தீங்கனாலும் அதில் வந்து ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி பள்ளி படிப்போடு நம்மளோட படிப்பு முடியறதில்ல, இது லைஃப் லாங் ப்ராசஸ். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அகைன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எனது வாழ்த்துக்கள், நன்றி.